ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்நாக்ஸ். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கு. அதுவும் அச்சு முறுக்கு, ரொம்பவே டேஸ்டியான ஒரு முறுக்கு தான். இது வந்து கிறிஸ்மஸுக்கு நம்ம ஊர்களில் வந்து அச்சு முறுக்கு, முந்திரி கொத்து, ரவா லட்டு இப்படி எல்லாமே செய்வோம். அதில் வந்து அச்சு முறுக்கு எங்கள் வீட்டில் செஞ்சு முடிச்சிட்டோம். அது எப்படி நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். கிறிஸ்மஸ்னாலே ப்ளம் கேக் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்களில் அச்சு முறுக்கு, முந்திரி கொத்து, ரவா லட்டு இது எல்லாமே கண்டிப்பாக செய்வாங்க. அதில் ஒன்று தான் அச்சு முறுக்கு. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் அச்சு முறுக்கு எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த அச்சு முறுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் வீட்டிலையும் நீங்கள் இந்த அச்சு முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டம்ளர் வச்சு ஒரு 4 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை கழுவி இதே மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருங்க. 1-2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன தேங்காவாக இருந்துச்சுன்னா முழுசாக நீங்கள் திருவி பால் எடுத்துருங்க. இப்போ அப்போ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அரிசி அளந்த டம்ளர்லேயே 2 கப்பாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் எடுத்து அதை வந்து 2 பால் சேர்த்தே வச்சுருங்க. 2 பால் எடுத்து சேர்த்து வச்சுருங்க. 3rd பால் வந்து தனியாக வச்சுருங்க. தேவைப்பட்டால் அதை நம்ம ஊற்றிடலாம். தேங்காவை நல்லா அரைச்சு நம்ம பால் எடுத்தாச்சு. இது வந்து 1st பாலும் 2nd பாலும் சேர்ந்தது. அடுத்தது இது வந்து 3rd பால். 3rd பால் வந்து தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து மாவில் சேர்க்க போகிறோம், இல்லாட்டி அது வேண்டாம் நமக்கு. 2 மணி நேரம் ஆகியாச்சு. இப்போ வந்து இந்த அரிசி வந்து வடிச்சு எடுத்துடலாம். வடிச்சு எடுத்துட்டு ஒரு துணியில் பரத்தி வச்சாலும் ஒன்றும் இல்லை, இல்லை இதுலேயே வச்சாலும் ஒன்றும் இல்லை. நான் இதில் தான் வைக்கிறேன், ஒன்றும் செய்யாது. இப்போ வந்து 1 கால் மணி நேரம் ஆகிட்டு. 1 கால் மணி நேரத்துக்கு பிறகு இந்த அரிசியை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடிச்சு எடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது, ஈரமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நல்லா அரைஞ்சிடும். பொடிச்ச மாவு வந்து ஒரு ஜல்லடைக்கு மாற்றி நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி நல்லா ஜலிச்சதுக்கு பிறகு மேலே வந்து தறியாக இருக்கும். இந்த தறியை வந்து மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துடணும். பொடிச்சதை வந்து நம்ம வந்து திரும்ப வந்து ஜலிக்க வேண்டாம், அதை வந்து நம்ம மாவுலேயே போட்டுடலாம். இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக பொடிஞ்சிட்டு இப்போ ஏற்கனவே நம்ம தறியை பொடிச்சோம்ல அதை இதுக்கு கூட சேர்த்துடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் மாவு எல்லாத்தையுமே போட்டுருங்க. இதுக்கு கூடயே 2 முட்டையை வந்து அடித்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு தேவையான அளவு சீனி, சீனி வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 1-2 கப் எடுத்துருக்கிறேன். கரெக்டாக 2 கப்புன்னு இல்லை, ஓரளவு 2 கப்பு சீனி இல்லாமல் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து சேர்க்கணும். ஏன்னா சிலர் வந்து சீனி கூட சேர்ப்பாங்க, குறைவாக சேர்ப்பாங்க அப்படி. அப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து தேங்காய் பால், நம்ம ஃபஸ்ட்டு 2 தேங்காய் பால் சேர்த்து வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்து நல்லா பிசைச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்படும்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு எந்த மாதிரி இருக்கணுங்கிறத லாஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து 1/2 கப்பு மைதா போடுறேன். மைதா சேர்த்தா நல்லா வரும், அதனால தான் மைதா சேர்க்குறேன். 4 கப்புக்கு 1/2 கப்பு தான், அதனால் ஒன்றும் இல்லை, சேர்த்துக்கோங்க. சேர்த்து தேங்காய் பால் எவ்வளோத்துக்கு சேர்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மாவு எல்லாமே சூப்பராக பிசைஞ்சாச்சு. அதை வந்து பெரிய பாத்திரம் ஆனதுனால சின்ன பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம், இதுதான் பக்குவம். இது வந்து ஒரு ஆப்ப மாவு பக்குவத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஓரளவு தண்ணியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருங்க. முறுக்கு சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை வந்து கடாயில் ஊற்றின உடனே நீங்கள் இந்த அச்சையும் எண்ணெயிலே போட்டுருங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா வரும். நான் எடுத்துருக்கிற அச்சு வந்து நான்ஸ்டிக் அச்சு தான். நான் 1-2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது, ஈஸியாக வருது. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து நான் சரியாக காட்டலை. இந்த மாதிரி தான் 3/4 அளவு மேலே வந்து மூடிடக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம மாவை முக்கி இதில் போடணும். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பாக காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. இப்போ 1 பக்கம் வந்தவொடனே மறுபக்கம் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு இது வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம். இது எடுக்கிறது வந்து அந்த மேல் பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்து, அப்போ தான் எண்ணெய் சீக்கிரம் வெளியில் வடியும். இப்போ பாருங்கள் நான் க்ளோஸ்அப்பாக காட்டுறேன் எந்த மாதிரி பண்ணணும்னு. இப்போ இந்த அச்சை வந்து இதுக்குள்ளே முக்கி மேல் பக்கம் வந்து மூடிடவே கூடாது. மூடுனா வரவே செய்யாது வெளியில். இப்போ பாருங்கள் அப்படி உடனே எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டு 1-2 செகண்ட் அப்படி வச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா அது கீழே விழுந்துடும். அதுக்கு பிறகு அச்சை வந்து எண்ணெயிலே தான் போட்டிருக்கணும். நான்ஸ்டிக் ஆனனால டக்குன்னு வந்துட்டு அல்லாட்டி லைட்டாக உதற வேண்டியது இருக்கும். இப்போ 1 பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கம் நம்ம திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் வெந்த உடனே நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்ச உடனே நீங்கள் மாற்றிட வேண்டியது தான். அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிடுங்க.
அதான் முறுக்கு செஞ்சாச்சு, இது எங்க அப்பாட்ட கொடுத்து பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். முறுக்கு சாப்பிட்டு பாருங்க, நான் செஞ்சது சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி பாருக்கு? சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க.